இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய கட்சிகள் சார்பாக இப்போது இங்கே கல்வித்துறை அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஏனென்று சொன்னால், இங்கே ஆளக்கூடிய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசு புதுச்சேரியில் வாழ்கின்ற மாணவர்களுடைய நலனை மறந்துவிட்டது. அது ஆரம்ப கல்வியாகட்டும், உயர்நிலை பள்ளி கல்வியாகட்டும், மேல்நிலை பள்ளி கல்வியாகட்டும், கல்லூரி கல்வியாகட்டும், இல்லை உயர்கல்வியாகட்டும், அனைத்து மாணவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி மாணவர்கள் புதுச்சேரி மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த மாணவர்களுக்கும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இலவச கல்வி கட்டணம் இதுவரை வழங்கப்படவில்லை. எனவேதான் இந்த கட்சிகள் சார்பாக இப்போ போராட்டத்திலே இறங்கியிருக்கிறோம். இணை ஒடுக்கப்பட்ட தலித் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு, குறிப்பாக புலம்பெயர்ந்த மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி உடனடியாக அமுலாக்க வேண்டும். அதேபோல பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மாணவர்களுக்கும் இதே திட்டத்தை விரிவாக்க வேண்டும். அதேபோல கொரோனா பேரிடர் காலத்திலே உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் படி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் மதிப்பிற்குரிய என்ஆர் அவர்கள் சொல்லியும் கூட எந்த கல்வி நிலையங்களிலுமே 75% கட்டணம் 2 தவணைகளில் வாங்க வேண்டும், எந்த டியூஷன் ஃபீஸோ எந்த இதர ஃபீஸோ வாங்கக்கூடாது என்று சொன்னபோதும் கூட இதுவரை எந்த கல்வி நிலையமும் அதை அமுலாக்கவில்லை. எனவே முதலமைச்சர் சொல்லியும் உயர்நீதிமன்றம் சொல்லியும் கூட அமுலாக்காத அந்த கல்வி நிறுவனுடைய உரிமைகளை ரத்து செய்ய வேண்டும். அதேபோல நீண்ட காலமாக போராடி பெற்ற உரிமையான கல்வி கட்டணம், அரசாங்கம் நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை வசூல் செய்யாத கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல மத்திய அரசினுடைய 2019 மருத்துவ கமிஷன் சட்டப்படி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும், தனியார் மருத்துவக் கல்லூரி உட்பட அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் புதுச்சேரி பிள்ளைகளுக்கு 50% இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும். அது கிடைக்கவில்லை, அதற்கான துரித முயற்சியை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதேபோல அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தமிழ்நாட்டிலே 7.5% இடஒதுக்கீட்டை மருத்துவக் கல்லூரிகளிலே பெறுகிறார்கள், ஆனால் புதுச்சேரியில் அநியாயம், அது கிடைக்கவில்லை. எனவே கடந்த ஆட்சி நிறைவேற்றிய 10% இடஒதுக்கீடு அந்த முறையை அரசாணை மூலம் நிரப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, அரசு பள்ளியில் படிக்கின்ற அளவிலே அரசு பள்ளிகளுடைய அந்த மேம்பாடு அடைய செய்ய வேண்டும் என்கிற மிக முக்கிய கல்வி பிரச்சனையை, மாணவர் பிரச்சனையை, இன்னும் சொல்ல போனவென்றால் குடும்ப பிரச்சனை. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம் புதுச்சேரி சார்ந்த மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வேண்டும் என்று இதே கட்சிகள் சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம்.
ஆனா இங்க இருக்கக்கூடிய துணைவேந்தர் குர்மீத் சிங் புதுச்சேரி மாநிலத்துக்கு எதிராக இருக்கிறார் எனவே குர்மீத் சிங்கை வெளியேற்றி 25% இடஒதுக்கீடு புதுச்சேரி மாநிலத்துக்கு மத்திய பல்கலைக்கழகத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் முழுக்க முழுக்க மாணவ நலனுக்காக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது கல்வித்துறை இயக்குனர் திருவாளர் ருத்ரகவுட் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார் அவரை சந்தித்து மனு கொடுக்க போகிறோம்।